ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஃப்ரெஷ் பால் ஏடு எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் பால் காய்ச்சணும்ல, அதோட ஏடு வந்து நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின், மினரல் இருக்குது. இது குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்டனிங் பண்ணும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. அடுத்து நான் இங்கே தேன் எடுத்திருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஹோம் ரெமெடி, இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸிமா, ஸ்காரு, சன்டர்ன் அந்த மாதிரி வந்து பிரச்சனை கூட இது சரி செய்ய உதவுது. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்க உதவி பண்ணுது. வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை உடம்புல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி நம்ம பேக் ரெடி ஆனதும் நான் இங்கே பாப்பாவுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் தூரமாக மேலே இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வின்டர் சீசனில் வந்து குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாக டல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேக் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.